ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஒரு பேங்க் வீடியோ பிளான் பண்ணிருக்கோம். சார் பாத்தீங்கன்னா உள்ள குளிச்சிட்டு இருக்காங்க. பாப்பாவையும் ஜாமான் எடுத்து விளையாட சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் ஃபுல் நல்லா கழுவி விட்டுருக்கேன், ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சிருக்கேன். பாப்பா பாத்தீங்கன்னா இங்கே விளையாண்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா நான் இங்கே தான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலா வந்து பப்ளு இருக்க ரூமு, இங்கே தான் நான் பிளான் பண்ணேன். இந்த மேலே வந்துட்டு மினருக்கு பின்னாடி வச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பாட்டில் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ரெட் கலர் கேசரி பவுடர் இல்லையா, அதை வச்சு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சு தான் சார் ஒரு டேங்க் இருக்கு, பொட்டு மட்டும் வச்சுக்கணும். அது மட்டும் வச்சுக்கலாம், ஃபேஸ் வாஷ் பொட்டு மட்டும் வச்சாச்சு. இடையில ஃபோன் வரக்கூடாதுன்னு ஃப்ளைட் மோட் போட்டுருக்கேன். தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஹாலில் ஃபஸ்ட் ஆக்சுவலாக அந்த டேபிள் உட்காந்து பண்ணுற மாதிரி. நான் வந்து ஃபோன் வந்துட்டு நான் இதை ஹேண்ட் கிராஃப்ட்லேயே செஞ்சது, கரண்ட் பில்லு கேஸ் புக்கெலாம் இதில் இருக்கும், சீப்லாம் வச்சுருப்பேன். இதில் தான் ஆக்சுவலாக ஃபோன் வந்து நான் இப்போ ஹோல்ட் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு வீடியோ நல்லா வருதுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் கூட நான் வந்துட்டு யோசிச்சு வைக்கிறேன். ஓகேங்களா? சார் வந்து குளிச்சுட்டு இருக்காரு. வாமிட் வர மாதிரி இருக்கடா. இதுக்கு முன்னாடி நைட்ல இருந்தா பண்ணிட்டு இருக்கு, நைட்ல இருந்தா உங்கள்கிட்ட சொல்றேன்ல. கொல்லிமலை போறது ஒத்துவருமா? ஹாய், யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்கு, வேஷம் போட்டு ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி குண்டு. நீ பாச கரப்ப ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவோம். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. உடம்பு போயிட்டுமாட்டிக்காத என்ன சொல்லுவாங்க என்ன பிரமா?
இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? மர தமிழ் ஒரே புளிப்பு. என்ன ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கு, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா. இப்ப காலையிலயும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா. திடீர்னு மாமிட்டா இருக்கா ரத்தரத்தமா? ஆமாமா, இப்ப கிளம்பலாம், வெளியே போலாம் அப்படின்னு கிளம்பி திடீர் திடீர் பொண்ணு உடனே பரபரப்பா இருக்குன்னா தண்ணி வந்துட்டு வரணும். தண்ணி வந்துட்டு வரப்ப டக்குன்னு வாங்கி எடுத்தா ஒரு ரத்தரத்தமா எடுத்துக்காமா? என்ன இது, என்னமா பிராப்ளமா இருக்கும்? வீட்டுல இருக்க பிரச்சனை முடிஞ்சதுன்னா நீ சொன்ன மாதிரியே இந்த ஊரை விட்டு போறணும். திரும்பவும் இங்க வந்து சொன்னா கூட கேரம் போர்டெல்லாம் ஆடப்படாது. நீ ஆட நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் அவளை ஏதாச்சும் ஒரு கோயில் கூட்டி போய் மொட்டை போடப்பா. தண்ணி கொண்டு வா சொன்னுச்சு. தண்ணி கொண்டு வரும்போது திடீர்னு வந்துடுச்சு. அந்த பவுடர் போய் வேற ஒண்ணு அது வேற இல்லமா. இந்த மாதிரி கலர் வேற இருக்கா? வேற ஒண்ணு அது வந்து குடுக்காருங்க, தூக்கு போடுங்க. நேரம் ரத்தமா இருந்தா உறைஞ்சிருக்கோம், எந்த பவுடர் அடிச்சிருக்கோம், உட்காந்துக்க முடியாது. எல்லாமே ஜூஸோட ஏதோ வந்ததே சந்தோஷம். வேற மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வயிறு வாங்கி வை வைத்தாலயத்துல போய் ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி எல்லாம் இவ்வளவு நல்ல சமைக்கணும் நமக்கு. பரவாயில்லையா? இதுல என்ன இருக்கு அவசரம்? எந்த போன் அப்படின்னு அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க
நீ எங்க போய் வாங்க உனக்கு நேரமே சரியில்லடா. நேரம் நல்லாதா இருந்து சேர்க்க சரியில்லடா. எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இது இதுலதான் விளையாடணும் அப்படின்னு இல்ல, இந்த பாட்டில வச்சு இதுல வந்து ஏதோ கேசரி பவுடர், இந்த மாதிரி ஏதோ ஒரு பவுடர் நினைக்கிறேன், ரெட் கலர் கேசரி பவுடர், அதை வச்சு கலந்து மிக்ஸ் பண்ணி ரத்த மாதிரியே வாந்தி எடுத்து நான் பயந்து போய் கூப்பிட்டு அங்க உங்க வேற அம்மா வந்து நர்ஸா இருந்திருக்காங்க, இப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு சிலனால வீட்டுல தான் இருக்காங்க, நான் அவங்களுக்கு போய் பயந்து அவங்க பாவம் முடியாம கிளம்பி வந்திருக்காங்க. நல்ல வேலை அவங்க முன்னாடி பிராங்க்னு சொல்லல அவங்க. ஹாய் பாவங்க பாப்பா, அம்மா அம்மா வாந்தி எடுத்தனே பாப்பா அழுவே ஆரம்பிச்சு, ரத்த கலர்ல இருக்குங்களா பாப்பா கருங்க அழுவை, இன்னுமே அந்த இதுல அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல, அவங்க இன்னுமே பாப்பா வந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, இதுக்கு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.